ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா தோசை. நம்ம எப்பவும் இட்லி தோசைக்கு உபயோகப்படுத்துற மாவு. இஞ்சி ஒரு அரை இன்ச் சைஸ்க்கு, அரை ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமா, புதினா அரைக்கட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம். இதை அரைச்சிட்டோம். இதை நம்ம தோசை மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ தோசை ஊத்திடலாம். சுவையான ஆரோக்கியமான ஒரு தோசை இந்த புதினா தோசை. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.